ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக், நம்ம எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் ஆர் எம்டி எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை செய்யக்கூடாது அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். சர்டன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லி அது எப்படி ஈஸியாக கிராக் பண்ணி எக்ஸாம் அச்சீவ் பண்ணுறதுங்கிறத ப்ராப்பராக பார்க்கலாம். நம்பர் ஒன், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் இல்லை, ப்ராப்பராக எக்ஸாமை அட்டன் பண்ண முடியல, நிறைய க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னொரு சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஹாலை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வந்துடுது, இல்லாட்டி வந்து ப்ராப்பராக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே ப்ராப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓஎம்ஆரை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 10 பேப்பர்ஸ் ஆகுது ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நம்பர் டூ, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க படிச்சுட்டே தான் இருப்பாங்க, பட் ரிவிஷனுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் படித்தாலும் அதை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் பிரெயினில் அது ப்ராப்பராக ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து ஃபேக்டே. நார்மலாக நீங்கள் இந்த 1 மந்த்துக்கு வந்து சர்டன் சப்ஜெக்ட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மினிமம் 3 to 4 டைம்ஸ் ஆகுது எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறத சொல்லலை. இப்போ எக்ஸாம் வந்து மே மந்த் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நியர்பை மந்த், விச் மீன்ஸ் நீங்கள் ஏப்ரல் மந்த்தாவது நீங்கள் அதை குறைஞ்சது ஒரு 4 டைம்ஸ் ஆகுது கரெக்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி இருக்கணும். நம்பர் 3, ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து அதிகப்படியான கான்ஃபிடென்ட்டோடு இருப்பாங்க. அவங்க லிமிட்டடாக படிச்சிருந்தாலும் ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே படிச்சிருப்பாங்க, கரெக்டாக அவங்களால் எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியும், இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு செல்ஃப் எக்ஸ்டீமாக இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையர் கான்ஃபிடென்ட்லேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லோவர் கான்ஃபிடென்ட்லேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, கரெக்டான ரிவிஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதுமானது. நம்பர் 4, இப்போ எக்ஸாம் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, டபுள் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அதில் 2 ஆன்சருமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் மாதிரி தோணுதுங்கிறத தான் நம்ம டபுள் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் தோணுது அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான ஸ்டடியை வந்து பண்ணலை, கரெக்டான ரிவிஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ டைம் லிமிட் வேணும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டு நீங்கள் படிங்க. இல்லாட்டி நம்மளோட சேனல்லையும் செப்பரேட்டாக அதுக்கு லிஸ்ட் போட்டு அதுக்குன்னு ஷெடியூல் ஒரு சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன டைமிங்கில் என்னென்ன எவ்வளோ நேரம் நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரி ஷெடியூலும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கலாம் கூட பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு டபுள் ஆன்சர் அப்படிங்கிற சொல்கிற பட்சம் வந்து 5% இருக்கிறது தான் நார்மல். மோர் தென் 20 or 30% உங்களுக்கு டபுள் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கும்போது நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, இதுதான் ரொம்ப முக்கியமான அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். இதுதான் நிறையா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒன்று மாடர்ன் சப்ஜெக்ட்ஸை வந்து அதிக டைம் எடுத்து படிக்கிறீங்க, இல்லாட்டி மாடர்ன் சப்ஜெக்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணின்றீங்க. இந்த 2 பாயிண்ட்டுமே டோட்டலாக ராங்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் சித்தா சப்ஜெக்ட்ஸ் அதிகப்படியாக தான் வருது, மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் கம்மியாக தான் வருது. அதனால் நீங்கள் புது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சித்தா சப்ஜெக்டை கவர் பண்ண முடியாது. செகண்ட் விஷயம், இதுக்காக நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்டே ஸ்கிப் பண்ணிட்டாலும் அதுக்கு உங்களுக்கு கரெக்டான எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவும் வராது. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சித்தா சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சித்தாவை வந்து நீங்கள் 70%, அதாவது ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் சித்தா சப்ஜெக்ட் இருக்கணும். 70% சித்தா படிக்கிறீங்க அப்படின்னா ரிமைனிங் 30% நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட் படிக்கலாம். இல்லாட்டி 75% நீங்கள் சித்தா சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 25% நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட் படிக்கலாம். இல்லாட்டி 18% வந்து சித்தா சப்ஜெக்ட், ரிமைனிங் இருக்கிற 20% வந்து நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட் படிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ப்ரையாரிட்டி பேஸ் தான். பட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இம்பார்ட்டண்டாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா சித்தா சப்ஜெக்ட் பார்க்கணும். அதுக்கு அடுத்த பட்சத்தில் நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட் பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது, பை த சேம் டைம் மாடர்ன் சப்ஜெக்டை ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஓவராலாக உங்களுக்கு இந்த
ப்ராப்பராக இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது சர்டன் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராமும் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. ரெண்டு தான் இங்கே தாராளமாக இதில் வேணாலும் உங்களுக்கு வேண்டுகிற டாபிக் கேட்டிங்க அப்படின்னா சர்டன் டாபிக்ஸில் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எம்கியூப் அகாடமியில் ப்ளூ ரோஸ் மெட்டீரியலுக்கு நியூவே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் சர்டன் புக்ஸ், இந்த 18 சப்ஜெக்ட் ப்ளஸ் 19 வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸும் இருக்குது. செப்பரேட்டாக கஸ்டமைஸ்டு வெர்ஷன்லும் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் 5 மார்க் பேஸஸ்லையும் புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன புக்ஸ் எல்லாம் வேணுங்கிறத நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது, இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஷிப்பிங்கை நம்ம பண்ணி முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.